ஆனா அவர் சுழி சரியில்லை, என்னையே டச் பண்றாங்க. கோதமங்கலத்தாரே, உண்மையை எச்சரிக்கிறேன், பேசி முடிச்சுட்டியா போன்ல வடிவில் ஐயாட்ட? நல்லா பேசுனேன், உன்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி முன்னாடியும் பேச சொன்னேன். பாருங்க நடிகர் வடிவில் ஐயா நாடகத்தை பார்த்து உணர்ந்துருக்காரு. 100 ரூபாய் காணாம சந்திக்கிறேன் சாமியார. என்னை கண்டாலே ஒரு பயம். காரணம், நீ வளர்த்த பிள்ள நான், ஆனால் ஒன்றையும் தூக்கி என்னால் வளர்க்க முடியல. காரணம், உடம்பு வாது அப்படி. உன்னை என்ன செஞ்சேன்? நீ வரவேன்னு 12 சமோசா வாங்கி வச்சிருப்பேன், 10 லிட்டர் தண்ணிக்கேன் வாங்கி தலையில சுடுமலை கொடுத்து தூக்கி வரேன், அது குற்றமா? நீ என்னோட மாணவனை நீ அசிங்கப்படுத்திருக்க. சைக்கிள் சாக்சன் கேள்விப்பட்டிருப்பிய, ஆளு பார்த்தா சிட்டுக்குருவி மாதிரி இருப்பேன். கூய் உயின் தவிர்த்து தெரியும் அப்பா. அவன் என்ன கேட்டேன்? ராமாயணம் கேட்டுக்க சொல்லியிருக்கேன், மகாபாரதம் கேட்டிருக்கேன், உன்னை யாரையா புறா குஞ்சுட்டு அப்பயே அவன் கேட்க சொல்றது இல்லை. காலில் இருந்ததுக்கான இந்த நன்றி உனக்கு இல்லை. சிறப்பு கழட்டி அடிச்சிருக்கேன் விடு. ஏதோ விகேசி கம்பெனி கண்டு உடம்பு ஒத்துக்கிறது. டயர் சிறப்பு நிலைமை என்ன ஆகுது? என்னை சிரிக்காது, என்னை சீரியஸாக பேசிக்கிறேன். இவன் யார பொக்கு கூட வச்சது மாதிரி உட்காந்துருக்கேன். மணியாரா, உன் உடம்ப பாடுறேன் நல்லா. சாமியார் சந்திக்கிறேன். அண்ணே சண்டை வலுப்படுறோம். நீங்களே என்ன பண்ணுறீங்க? ஜாமா செட்டில் அள்ளிக்கிட்டு காரக்குடி வேணாம், அரை தாங்கிலே இருக்கேன், காலைல வந்து டிஃபன் வாங்கிட்டேன். வாங்க கோதமங்கலம் சாரே, முத்துச்சிருப்பி உனக்கு நான் பட்டம் கொடுத்தேன் அமுல் பேபி. அந்த பட்டத்தை நீ பரிசா மானாமத பக்கத்தில் வாங்கின அந்த நன்றி உனக்கு இல்லையே. 1000 தானே எனக்கு அண்ணே. மேடையில் வந்துட்டா நீங்க சாமியாரு, நான் சாதாரண போமாட்டி. வாங்க வா, மேட ஒரு மாதிரி ஆடுது ஐயா அப்போ பாத்தியா? அப்போ
போய் அந்த எட்டாம் நம்பர் ரூம்ல போய் படுங்க. அதுல தண்ணி வரல, ஏழாம் நம்பர் ரூம்ல போய் எப்படி அப்பா?